தர்மபுரிங்கிற ஊர்ல நாராயணாங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு கட்டட மேஸ்திரி. முதல்ல பில்டிங் கட்டும்போது தன கூலியா போய்கிட்டு இருந்தாரு. அது மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்தினாரு. ஆனா அந்த பணத்தை வச்சு குடும்பம் நடத்த கஷ்டமா இருந்தது. அவரோட மனைவி பேரு பூர்ணி. பொண்ணுங்க ஆஷா நிஷா இருந்தாங்க. அவங்க ட்வின்ஸ். ரெண்டு பேருக்கும் 10 வயசாச்சு. பூர்ணி வீடுகள்ல வேலை செய்யறதுக்கு போய்கிட்டு இருந்தா. ஆனா எல்லா வேலைகளும் ஏறி போனதால ரெண்டு பேரும் வேலைக்கு போனாலும் அவங்க சம்பாத்தியம் குடும்பத்துக்கு பத்தல. எதுவும் வாங்க முடியாத நிலைமை. கையில இருக்கிற பணத்தை வச்சே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. என்னங்க என்னங்க இது இப்படி இருக்கு? இப்படியே போச்சுன்னா நம்ம ஒரு வேளை சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்கு. ஏதாவது ஒன்னு சீக்கிரம் யோசிங்க. எனக்கும் அதே பயம்தான் பூர்ணி. ஆனா என்ன பண்றதுன்னு ஒன்னும் தோணல. இப்போ பசங்க ரெண்டும் சின்னதா இருக்கு. அப்படி இப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நாளைக்கே பெருசாச்சுங்கன்னா அதுங்களுக்கு கல்யாணம் காட்சி நடத்தணும். என்ன பண்றது பூர்ணி, ஏழைங்களோட வாழ்க்கைனா கடவுளுக்கும் இலக்காரமா இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்துல இருந்து வெளியில வர்ற ஒரு வழி கூட கிடைக்க மாட்டுது. அப்போ அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் அங்க வந்தாங்க. அப்பா நாளைக்கு சண்டே இல்லையா, எனக்கு சிக்கன் சாப்பிடணும்னு தோணுது. அது சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? சிக்கன் வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். போய் சாப்பிட்டுட்டு படுங்க. நாளைக்கு சாப்பிட போற சிக்கனை நினைச்சு கனவு கண்டுகிட்டு நிம்மதியா தூங்குங்க. ஓகேப்பா அப்படின்னு சந்தோஷமா பசங்க சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. என்னங்க இது, ஏன் அப்படி சொன்னீங்க? நாளைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு அரிசியே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படிங்க சிக்கன் வாங்கிட்டு வருவீங்க? பசங்க நிஜம்னு நினைச்சு ஆசையா இருக்குங்க. நாளைக்கு நீங்க சிக்கனை மட்டும் வாங்கிக்கிட்டு வரலனா ரெண்டும் சேர்ந்து அழறது மட்டும் இல்லாம உங்க மேல கோபமா கூட இருக்குங்க. வேற என்னமா பண்றது? ஏற்கனவே நிறைய முறை கேட்டு முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த தடவை அப்படி என்னால சொல்ல முடியல. அப்பா எப்பவும் இல்லைன்னு சொல்லுவாருன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்க போதுங்கன்னு தான் அப்படி சொன்னேன். என்ன மாதிரி நிலைமை எந்த அப்பனுக்கும் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க. இத எல்லாத்தையும் பசங்க தூங்காம கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலையில அப்பா கிட்ட வந்தாங்க. அவங்கள பார்த்த நாராயணா, போயிட்டு இருக்கம்மா, போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன். வேண்டாம்ப்பா, எங்களுக்கு சிக்கன் வேண்டாம், வேற எப்பயாச்சும் நம்ம வாங்கிக்கலாம். என்னமா ஏன் அப்படி சொல்றீங்க? என்னன்னு தெரியலப்பா, காலையில இருந்து சிக்கனை நினைச்சாலே பிடிக்கல. சிக்கனை நினைச்சாலே வாந்தி வர மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, படிக்கிற பசங்க நிறைய மாமிசம் சாப்பிட்டா அவங்க மூளை மழுங்கி போயிடும்னு சயின்ஸ் டீச்சர் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அங்க இருந்து போயிடுச்சுங்க. பூர்ணி, நம்ம பசங்க எவ்ளோ நல்லவங்க. இந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவமா. எனங்க சிக்கன் சங்கதிய விடுங்க, இன்னைக்கு அரிசி வேணுமே. அதுதான் பூர்ணி, எனக்கும் புரியல. 1 ரூபாய் கூட கடனா கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கும் போது பசங்க அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அத பார்த்து அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. இது ஏதுமா? இது நாங்க சேர்த்து வச்ச பணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம். பணம் ரொம்ப விலை மதிப்பானது. அத சேமிக்கணும், கண்டபடி செலவு பண்ண கூடாது. தேவைப்படுற நேரத்துல நமக்கு வேண்டியவங்களுக்கு உதவும் போது செலவு பண்ணணும்னு டீச்சர் சொல்லிருக்காங்க. என் செல்ல கண்ணுங்களா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படின்னு பொண்ணுங்களை கூப்பிட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் நாராயணா அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்ற வழியில ஒரு ஸ்விம்மிங் பூல அவர் பார்த்தாரு. நிறைய பேரு அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அதுல ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் டிக்கெட் வாங்கிக்கிட்டு வித்துட்டு இருந்தாரு. நாராயணனுக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. வேகமா வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட, பூர்ணா எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி காலியா இடம் இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்விம்மிங் பூல கட்டி வாடகைக்கு விட்டா என்ன? ஆமாங்க, நல்ல யோசனையாதான் இருக்கு. ஆனா அது கட்ட நிறைய செலவாகுமேங்க. இல்லம்மா, செங்கல்ல வச்சு கூட நம்ம ஸ்விம்மிங் பூல் கட்டலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டணத்துல கூட இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அங்க போய் அத பத்தி விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு வரேன். நான் ஒரு கட்டட மேஸ்திரி தானே, யாரையும் நம்பி இல்லாம நானே அதை கட்டிடுவேன். அதுக்கு கூட கொஞ்சம் பணம் செலவாகும் தான்.
அதனால இன்னையில இருந்து ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செய்ய போறேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஸ்விம்மிங் பூல கட்டிக்கிட்டா போதும், நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து போகும், நம்ம பொண்ணுங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படின்னு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. கொஞ்ச நேரம் கிடைச்சது அப்படின்னா பட்டணத்துல இருக்க செங்கல் ஸ்விம்மிங் பூலுக்கு போய் அதை பத்தின எல்லா விவரங்களையும் சேகரிச்சுக்கிட்டு வந்தாரு. நாராயணா சிமெண்ட்ல நிறைய நேரம் இருந்ததுனால அவர் கையில நிறைய காயங்கள் வந்துச்சு. சாப்பாடு கூட அவரால சாப்பிட முடியல. அப்போ மனைவி கைகளை பார்த்துட்டு, என்னங்க இதெல்லாம்? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, தேங்காய் எண்ணெய் தடவனா சரியா போயிடும். எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. வேற வழி இல்லம்மா, கஷ்டப்பட்டாதான் நல்லா இருக்க முடியும். ஆனா இந்த கஷ்டத்துல கூட எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. என் பொண்ணுங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் நல்ல வாழ்க்கைய கொடுக்க போறேன். அந்த ஒரு சந்தோஷம் போதும் எனக்கு. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். அது என் கடமம்மா. நீங்க என்ன எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கொஞ்ச நாள் தான் பூர்ணி, நினைச்ச பணம் கிடைச்சிடும். அப்ப நம்ம சந்தோஷமா கஷ்டம் இல்லாம வாழலாம். பொண்ணுங்க அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. அத பார்த்து அவருக்கு கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. என் பொண்ணுங்களால எனக்கு அம்மா இல்லாத குறை தீந்துருச்சு பூர்ணி அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நினைச்ச பணம் கைக்கு வந்தது. பூர்ணி, நான் நினைச்சபடி பணம் வந்துருச்சுமா, இப்ப நம்ம வேலைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளைங்களோட உதவியால ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துல ஒரு அழகான சின்ன ஸ்விம்மிங் பூல கட்டி முடிச்சாரு. என்னங்க இந்த ஸ்விம்மிங் பூல் பார்க்க அழகா இருக்குங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆனா இதுல தண்ணி வேணுமேங்க. அதுக்குதாமா இதோ இந்த பைப் மோட்டரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மூலமா பக்கத்துல இருக்கிற குளத்துல இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி வருமா. அப்பப்ப கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான தண்ணில மக்களை சந்தோஷப்படுத்த முடியும். அத தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம சுத்தி உள்ள எல்லா கிராமங்கள்ல இருந்தும் ஸ்விம்மிங் பண்ண ஆள்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. நாராயணா தினமும் அந்த ஸ்விம்மிங் பூல வாடகைக்கு விட்டு ரெண்டு கை நிறைய பணம் சம்பாரிச்சாரு. அந்த பணத்தை வச்சு பசங்களை நல்லா படிக்க வச்சாரு. எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்தாரு. குழந்தைங்களுக்கு விருப்பமான சிக்கனை அவங்க கேக்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போச்சு. மனைவி மக்களோட நாராயணா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. ஒரு ஊர்ல நாகேந்திரன் அஞ்சலன்னு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களோட பொண்ணு பேரு பாரதி. பாரதி தெளிவான பொண்ணு, அஞ்சல நாகேந்திரன். பழங்காலத்து மனிதர்களுங்கிறதால உலக அறிவு அவ்வளவா கிடையாது. பொண்ணு பாரதியையும் அவங்களோடவே நிலத்து வேலைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களோடது ஏழ்மையான குடும்பங்கிறதால வருமானத்தை வச்சுதான் அவங்க வாழ்க்கை தரம். அவங்களுக்கு ஒரு ஏக்கர்ல நிலம் இருக்கு. நாகேந்திரன் அஞ்சல ரெண்டு பேரும் நிலத்திலேயே வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணாலும் வர்றவங்க கம்மியான விலைக்கு தான் வாங்கிட்டு போவாங்க. வேற வழி இல்லாம அவங்க கேக்குற விலைக்கு பயிரை கொடுப்பாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது பாரதிக்கு கல்யாண வயசு வந்தது. அவ வயசோட சேர்ந்து கடனும் பெருகிக்கிட்டே வந்தது. அப்போ அஞ்சல, என்னங்க நம்ம பொண்ணு கல்யாண வயசு நெருங்கிட்டா, அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நம்ம அம்மா அப்பாக்கு உண்டான கடமைய செய்யணுமேங்க. நீ சொல்றது நிஜம்தான், ஆனா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு நல்ல சம்பந்தம் எங்க இருந்துமா வரும்? அது ரொம்ப கஷ்டமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒரே ஒரு பொண்ணு, நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் அவளுக்காக தானே. நீ சொல்றதும் நிஜம்தாம்மா, ஆனா இந்த காலத்து பசங்க படிச்ச பொண்ணுங்க கிட்டயே லட்ச லட்சமா வரதட்சணை கேக்குறாங்க. நம்ம ஏழ்மை நிலைமையினால நம்ம பொண்ண பாடிக்க கூட வைக்கல, அவளையும் நம்மள மாதிரி கூலி பொண்ணா ஆக்கிட்டோம். ஆமாங்க, அந்த படிப்பு இல்லாததாலதான் எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க. அது தெரிஞ்சும் கூட படிக்க வைக்கணும்னு நமக்கு தோணாம போயிடுச்சு. சரி சரி, இப்ப பேசி என்ன புண்ணியம், நாளைக்கே தரகர்கிட்ட போய் நல்ல சம்பந்தம் பார்க்க சொல்ற. பொண்ணு பாரதி மறைஞ்சு நின்னு அவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. அம்மா பாரதி, பசியா இருக்குமா, சாப்பாடு போட்டுட்டு வாமா. பாரதி சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து அப்பாக்கு கொடுத்தான். சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு பொண்ணை பார்த்தாரு. என் புள்ள ரொம்ப தங்கமான பொண்ணு, யார் மனசையும் புண்படுத்த மாட்டான், பேச்சுக்கு கூட எதிர்த்து பேச மாட்டான், எல்லா வேலைகளையும் நல்லா கண்ணும் கருத்துமா சுத்தமா செய்வான்.
முகத்துல எப்பவும் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும். என் பிள்ளைக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ள வரப்போறானோ, வர்றவன் எப்படி என் பிள்ளைய பாத்துக்க போறானோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஏழைங்களா இருந்தாலும் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம பொண்ண சந்தோஷமா செல்லமா வளர்த்தோம். என் பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நிலத்துக்கு காலையில போகும்போது எதிர்க்க யாரு வருவா? அப்பா போய் குளி, அப்பா சாப்பிடு, அப்பா மருந்து சாப்பிடு, இதெல்லாம் யாரு என்கிட்ட சொல்லுவா? என்ன கவனிச்சுக்க போறது யாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி, இதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்க முடியுமா? எனக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்க போறது தானே, மாமியார் வீட்டுக்கும் அனுப்பி வைக்கணும் இல்லையா? நம்ம பொண்ணோட நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிள்ள தான் வருவாரு, பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம மேல அம்மா அப்பா வச்சிருக்கிற அன்பு நம்பிக்கை இதையெல்லாம் பார்த்து பாரதிக்கும் அழுக வந்தது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நாகேந்திரன் ரொம்ப வேக வேகமா வீட்டுக்கு வந்தாரு. ஏமா சீக்கிரமா பொண்ண ரெடி பண்ணு, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்களாம், இப்பதான் தரக்கு சொன்னாரு. என்னங்க இது, முதல்லயே தகவல் சொல்லாம திடீர்னு வராங்க? அவங்க பக்கத்து ஊர்ல பொண்ணு பாக்கிறதுக்கு வந்து பொண்ணு பிடிக்கலன்னு போயிருக்காங்க. போற வழியில தான் தரகரு நம்ம பொண்ண பத்தி அவங்க கிட்ட சொல்லிருக்காரு. நல்ல சம்பந்தம்னு கூட என்கிட்ட சொன்னாரு. பையன் பட்டணத்துல நல்ல வேலை பாக்குறானாம். அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்ச மாப்பிள்ள நம்ம பொண்ண கட்டிக்குவானா? நிறைய பணம் இருக்கிற குடும்பங்கிறீங்க, நம்ம பொண்ண நல்லபடியா அவங்க பாத்துப்பாங்களா? அவங்க அந்தஸ்துக்கு நம்ம சரிபடுவோமா? என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? என்ன ஆனாலும் சரி, அந்த புள்ளதான் பாரு. வரதட்சணைய பத்தி நினைக்கிறியா? இருக்கட்டும், நம்ம பொண்ணுக்கு தானே எல்லாமே. சரி சரி இருங்க, இப்பவே போய் ரெடி பண்றேன் அப்படின்னு 15 நிமிஷத்துல பொண்ண ரெடி பண்ணாங்க. அதுக்குள்ள நாகேந்திரன் கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. சம்பந்தி வீடு வந்தாங்க. பையனும் பொண்ணும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அம்மா, பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல அழகா லட்சணமா தான் இருக்கா, வேலை செய்ய வருமா? எங்களை ஒரு வேலை செய்ய விடாம எல்லா வேலையும் நல்லபடியா செய்வா. என் பொண்ணுங்கிறதுக்காகலாம் சொல்லல, அவ சமைச்சா ஒரு சொட்டு கூட விடாம சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லா சமைப்பா, ஒத்த கையால 100 பேருக்கு சமைப்பா. சகல கலா வள்ளி, அவளுக்கு தெரியாத வேலை ஒன்னு கூட இல்ல. பெரியவங்கனா மரியாதை கொடுப்பா. எவ்வளோ படிச்சிருக்கா பொண்ணு, படிக்க வைக்கல தம்பி, எங்க வறுமையால அவளை படிக்க வைக்க முடியாம போச்சு. ஆனா எதுவா இருந்தாலும் சீக்கிரமா புரிஞ்சு பாப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பா. பையன் அதை கேட்டதும் எழுந்திருச்சு நின்னுட்டான். எங்க பாருங்க, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது படிக்காத ஒரு முண்டத்தை எப்படி நான் கல்யாணம் படிப்பேன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க தம்பி, எனக்கு இருக்கிற 1 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு எழுதி தரேன். ஆனாலும் அவ அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்ததால, தம்பி வேணும்னா நாங்க இருக்கிற வீட்டையும் உனக்கு எழுதி தரோம். அது சொன்னதும் பையனோட அம்மா பையனோட காதுல ஏதோ ஓதினாங்க. சரி சரி, நீங்க இவ்ளோ கெஞ்சி கேக்குறீங்கங்கறதால இது எல்லாத்தோட சேர்த்து 1 லட்ச ரூபாய் பணமும் தாங்க. அதெல்லாம் முடியும்னா உங்க பொண்ண நான் கட்டிக்கிறேன், நல்லா யோசிச்சு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அஞ்சலையும் நாகேந்திரனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே தலைக்கு மேல நம்ம பாரத்தை ஏத்திக்கிட்டு இருக்கோங்க, இதுல 1 லட்ச ரூபாய் எங்க போறது? ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி தான் ஆகணும், பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. எப்படியோ நம்ம ஏழையாவே தான் வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம், பொண்ணாவது நல்ல இடத்துல சந்தோஷமா இருக்கட்டும், ஏதாவது பண்ணி கடனை தீர்த்துக்கலாமா? அவ்வளோ பணத்தை நமக்கு யாருங்க தருவா? தெரியல, ஆனா தலை அடமான வச்சாவது பணம் வாங்கி ஆகணும் அப்படின்னு எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணி பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வீட்டை மருமக மேல எழுதி வச்சுட்டு அவங்க ஒரு சத்திரத்துல இருந்தாங்க. அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பொண்ணு பாரதியால தாங்கவே முடியல. ஆனா நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னங்க, எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக எங்க அம்மா அப்பா வீதிக்கு வந்துட்டாங்க, அவங்க நமக்கு எழுதி கொடுத்த வீட்டை அவங்க கிட்டே கொடுத்துருங்க. முடியாது, இங்க என்ன மனுஷங்க, மாமனார் மாமியார் அம்மா அப்பாக்கு சமம், அப்படிப்பட்டவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க முடியாதுங்கிறீங்க? வரதட்சணைங்கிற பேர்ல இந்த மாதிரி எத்தனை அம்மா அப்பாக்களோட வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்திருக்கு தெரியுமா? இப்பவாவது கண்ணை திறந்து மனுஷங்களா மாறிங்க, மனிதாபிமானம் கொஞ்சமாவது இருக்குன்னு நிரூபிங்க. வரதட்சணை வாங்கிக்கிட்டீங்க, வாங்கினீங்க தானே, அப்படின்னா நான் சொல்றதையும் கேளுங்க. நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதை வாங்கினவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா? இப்போ உங்களை எனக்கு வித்து இருக்காங்க, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும்.
இன்னையிலிருந்து இந்த வீட்ல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். துணி துவைக்கிறது, சமைக்கிறது, வீட சுத்தம் பண்றது, இப்படி எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு வரதட்சணை கொடுத்து கூட நான் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யணும்? செய்ய மாட்டேன்னுவீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வரதட்சணை வாங்கிக்கிட்டு என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேஸ் கொடுப்பேன். தலை கீழே தொங்க விடுவாங்க. சொல்லுங்க, கேஸ் கொடுக்கவா? இல்ல நான் சொல்ற மாதிரி எங்க அப்பா அம்மா வீட்டை அவங்க கிட்ட கொடுக்கறீங்களா? அத கேட்டு புருஷன் பயந்து போய் அவங்க வீட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டான். அதே மாதிரி பாரதி அவ புத்திசாலித்தனத்தால சாமர்த்தியமா அவளோட புருஷன் மாமியார் மனசுல இடம் பிடிச்சு அவங்கள நல்லவங்களா மாத்தி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. அத பார்த்து நாகேந்திரன் அஞ்சல ரெண்டு பேரோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. பொண்ண இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க.